ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மாணவனின் தாய்க்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சென்னையை சேர்ந்த தனியார் பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் அதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வழக்கை ரத்து செய்த உத்தரவை திரும்ப பெற கோரி சிபிசிஐடி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இதை அவசர வழக்காக விசாரிக்கவும் முறையிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கை வரும் திங்கட்கிழமை விசாரிப்பதாக கூறியது. இன்று திருச்சி மாநகராட்சி கூட்டம் நடந்தது. அப்பொழுது பேசிய 48வது வார்டு திமுக கவுன்சிலர் தர்மராஜ், ஆக்கிரமிப்பை அகற்ற கூறிய தன்னை டேப் எடுத்து அளந்து பாருங்கள் என மேயர் நக்கலாக கூறியதாக சொல்லி நீங்கள் அதிகாரியை அனுப்புங்கள் என கோபமாக கூறினார். அதற்கு கட்சி கூட்டத்தில் பேசுவதை மன்றத்தில் பேசுவதும், மன்றத்தில் பேசுவதை கட்சி கூட்டத்தில் பேசுவதும் தவறு என மேயர் அறிவுரை கூறினார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றவே திமுகவை சேர்ந்த மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர் தர்மராஜ் வெளிநடப்பு செய்தார். பத்திரிகையாளர்கள் மற்றும் பொறுப்பில் உள்ளவர்கள் குறித்து தரம் தாழ்ந்து பேசுவது அவரது தரத்தை காட்டுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தில் பேசிய அவர், எம்பிக்களுக்கு மத்திய அரசு வழங்கும் தொகுதி மேம்பாட்டு நிதி இந்த ஆண்டு இதுவரை வரவில்லை, விரைவில் வரும் என நம்புகிறோம் என கூறினார். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற நவம்பர் 1 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நவம்பர் 1 முதல் 11 வரை விண்ணப்பிக்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு http://www.pudumaipen.tn.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் விலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக தன் மீது பதிவான வழக்குகளை ரத்து செய்ய கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை ரத்து செய்ய எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை, தமிழக அரசில் அதிகாரமிக்க நபராக செந்தில் பாலாஜி உள்ளதாலும், அவர் மீதான குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டுதான் வழக்கு பதிந்துள்ளதாலும் அவற்றை ரத்து செய்யக்கூடாது என வாதிட்டது. அதேபோல மனுதாரர்கள் மற்றும் காவல்துறை தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்தையும் பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீது வரும் திங்கட்கிழமை உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி தீர்ப்பை தள்ளிவைத்தது. தீபாவளி அன்று பட்டாசு வெடித்ததால் காற்றில் மாசு ஏற்பட்டது. ஆனால் அவற்றிலிருந்து இயற்கையே தன்னைத்தானே சரி செய்து கொண்டது என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கூட அனுமதி கொடுக்கவில்லை என கூறினார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாயை மத்திய அரசு வழங்குகிறது. இதை பாஜகவினர் விவசாயிகள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று மத்திய அமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். வேலூரில் பேசிய அவர், வேலூர் விமான நிலைய டெர்மினல் 2 முன்பே தயாராகிவிட்டது. மேலும் 10.7 ஏக்கர் நிலம் விமான நிலையத்திற்கு தேவைப்படுகிறது. மாநில அரசு நிலம் கொடுத்தால் உடனடியாக வேலூரில் ஏர்போர்ட் செயல்பாட்டிற்கு வரும் என கூறினார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வன அலுவலர் மற்றும் உதவி வன அலுவலர் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய கூட்டத்திற்கு அவர்கள் வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கூட்டத்திற்கு வந்திருந்த ரேஞ்சர் அதிகாரிகளை கோ அவுட் என்று கூறி கூட்ட அரங்கில் இருந்து வெளியேற்றினார். மாவட்ட ஆட்சியரின் இந்த தடாலடி செயலை விவசாயிகள் கைதட்டி வரவேற்றனர். பின் வனத்துறை அதிகாரிகள் இல்லாமலேயே விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடந்தது. கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக கோவையில் பாஜக விடுத்துள்ள பந்து அழைப்பிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.
அப்பொழுது பந்த் அழைப்பு மாவட்ட நிர்வாகிகளால் விடப்பட்டுள்ளது என்றும் அது கட்சியின் மாநில தலைமையால் அறிவிக்கப்படவில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து திட்டமிட்டபடி போராட்டம் நடந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என காவல்துறைக்கு அறிவுறுத்திய நீதிமன்றம் விசாரணையை நவம்பர் 1 தேதிக்கு தள்ளி வைத்தது. கோவை மாவட்ட பாஜக அறிவித்துள்ள பந்த் மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் கட்சிகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கோவையில் செய்தியாளர்கள் சந்தித்த அந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தேவையின்றி கோவையில் மத பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தினர். கோவை குண்டுவெடிப்பு வழக்கை NIA-விடம் ஒப்படைப்பதில் 4 நாட்கள் காலதாமதம் ஏற்பட்டதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் வழக்கு ஒப்படைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது மட்டுமன்றி இந்த பயங்கரவாத சதி திட்டத்தில் முக்கிய ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதாகவும் கவலை தெரிவித்துள்ளார்.